वेलकम टू भारती राजा समेल इनकी होटल स्टाइल रोम सॉफ्टा टेस्टा चिकन 65 एप्डी पन्रादन दा पाक पोरो अदक्कु ना काल किलो अलवुक्कु चिकन एडुत्तु नल्ला कळुविट्टु कल उप्पुम मंजल पोडियुम पोट्टु नल्ला कळुवि तण्णी वडिय विट्टु वच्चिरुक्केन कल उप्पुम मंजल पोडियुम पोडुरनाल नमक्कु अंद स्मेल इरुक्कादु चिकन ओड स्मेल इरुक्कादु இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி. சீரகப்பொடி போட்ட பிறகு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா சிக்கன்லேயே போட்டு கழுவிருக்கனால. அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், அரை ஸ்பூன் மைதா, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டேஸ்ட் பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. காரம் வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்து போட்டுக்கோங்க. சிக்கனில் மட்டும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணி விட்ட மாதிரியாக இருக்கணும். இதை நல்லா கலந்து அந்த பாத்திரத்துலேயே வச்சு குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும். நான் வந்து ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு சொன்னேன் இதை ரீஹீட் பண்ண திரும்பி ரீயூஸ் பண்ணலான்னு. ஆனால் எவ்வளோ நாளுக்குள்ளே அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு 1 வீக்குள்ளே தான் நீங்கள் அதை வச்சு பயன்படுத்த முடியும். ரொம்ப நாள்லாம் அதை வச்சு யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லதில்லை. கிச்சிக்கு இந்த அந்த சிக்கு வாடை கூட அப்புறம் எண்ணெயில் வந்துடும். அதனால் வேண்டி நீங்கள் வந்து சீக்கிரமாக அதை வந்து பயன்படுத்துறதுனா வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த செகண்ட் பேட்சும் நான் போட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் அந்த சிக்கன் 65 வந்து தயாராகிடும். நம்ம வந்து இதை சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வந்து நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிட்டு சாப்பிடலாம்.